ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி நமது சிவ தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் தலைகீழான கணக்குகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது ஒரே ஒரு சிவ தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் கேள்வி பாக்கியசாலியான குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சிகளின் மூலம் தங்களது பாக்கியத்தை விடுகிறார்கள் இதற்கான பதில் பாக்கியசாலியான குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்காக முயற்சிகளை செய்கிறார்கள் தனது மனம் சொல் செயலின் மூலமாக யாருக்குமே துக்கம் கொடுப்பதே இல்லை அவர்கள் உளிர்ச்சியாக இருந்து நடப்பதின் மூலம் பாக்கியம் உருவாகிவிடுகிறது இதுதான் உங்களுடைய மாணவ வாழ்க்கையாகும் நீங்கள் இப்போது ஏமாற்றம் அடையவே கூடாது அளவற்ற மகிழ்ச்சியிலே நீங்கள் இருக்க வேண்டும் பாடல் நீங்கள்தான் தாயும் தந்தையும் நீங்களே என்று பாடவும் செய்தீர்கள் ஓம் சாந்தி குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் முரளிகளை தினந்தோறும் கேட்கிறீர்கள் எங்கெல்லாம் முரளி இருக்கின்றதோ யாரெல்லாம் முரளி படிக்கின்றீர்களோ யாருடைய மகிமை பாடப்படுகிறதோ அவர் ஒன்றும் இல்லை அவர் நிராகாரமானவரின் மகிமை என்பதை அனைவரும் தெரிந்துள்ளீர்கள் நிராகாரமான தந்தை சாக்கார உடலின் மூலம் இப்போது நேரடியாக அனைவருக்கும் முரளியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படியும் சொல்லலாம் ஆத்மா மிகவும் சூட்சமமானதாகும் ஆத்மாவை இந்த அகக்கண்களால் இந்த கண்களால் பார்க்க முடியாது இந்த கண்களின் மூலம் ஆத்மாவை பார்க்க தெரியாது ஆத்மாக்களாகிய நாம் சூட்ச்மமானவர்கள் என்பதை பக்தி மார்க்கத்திலும் கூட தெரிந்திருக்கின்றார்கள் ஆனாலும் ஆத்மா என்பது என்ன என்று முழுமையான ரகசியம் யாருடைய புத்தியிலுமே இல்லை ஒரே ஒரு பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள் ஆனால் அவர் என்ன பொருளாக அதாவது எந்த உருவத்தில் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் உள்ள எந்த மக்களும் தெரிந்திருக்கவில்லை ஆக நீங்களும் கூட முன்னால் தெரிந்த தெரிந்திருக்காமல்தான் இருந்தீர்கள் இவர் ஒன்றும் லௌகிக டீச்சரோ அல்லது உறவோ இல்லை என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கின்றது உலகத்தில் எப்படி மற்ற மனிதர்கள் இருந்தார்களோ அப்படி இந்த தாதாவும் இந்த பிரம்மா பாபாவும் அப்படித்தான் சாதாரணமாக இருந்தார் நீங்கள்தான் தாயும் தந்தையும் என்று மக்கள் பாடவும் செய்தார்கள் சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்திருந்தீர்கள் இப்போது சிவபாபாவே வந்து கூறுகின்றார் நான் பரமாத்மாவாகிய நானே இந்த சாதாரண சரீரத்துக்குள் பிரவேசித்து இவருக்கு பிரம்மா என்று பெயரையும் வைத்து நானே இவருக்குள் பிரவேசித்திருக்கின்றேன் முன்னால் மிகவும் அன்போடு மகிமைப்பாடினீர்கள் பயத்தையும் கொண்டிருந்தீர்கள் இப்போது இவர் சரீரத்துக்குள்ளே வந்திருக்கின்றார் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அவர் இப்போது சாக்காரத்தில் பௌதீக உடலிலே வந்துவிட்டார் அவர் வந்து குழந்தைகளுக்கு இப்போது ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் சிவபாபா என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை உலக மக்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்துள்ளார்கள் தான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்று தவறாக சொல்லிவிடுகிறார்கள் நல்லது பாபா என்ன செய்கின்றார் நீங்கள் தாயும் தந்தையும் என்று பாடினீர்கள் ஆனால் அவரிடம் என்ன மற்றும் எப்போது எது கிடைக்கின்றது என்ற எதையுமே தெரிந்து வைத்திருக்கவில்லை கீதையை கேட்டார்கள் என்றால் கிருஷ்ணரின் மூலம் ராஜயோகம் கற்றோம் என்று புரிந்து கொண்டார்கள் பிறகு அவர் எப்போது வந்து கற்று கொடுப்பார் அதுவும் கவனத்தில் வந்திருக்கும் இந்த சமயம் அதே மகாபாரத சண்டைதான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய சமயமாக இருக்கும் கண்டிப்பாக அதே வரலாறு புவியியல் இந்த பூமியில் திரும்பவும் நடக்க வேண்டும் நாளுக்கு நாள் நீங்கள் புரிந்து கொள்வார்கள் கண்டிப்பாக கீதையின் பகவான் இருக்க வேண்டும் சரியாக மகாபாரத சண்டை பார்ப்பதற்கு தெரிகின்றது கண்டிப்பாக இந்த உலகின் முடிவு ஏற்படும் பாண்டவர்கள் மலையின் மீது சென்று விட்டார்கள் என்று சித்திரங்களில் காட்டுகிறார்கள் எனவே அவருடைய புத்தியில் விநாசம் முன்னால் நிற்கிறது என்பது வந்திருக்கும் இப்போது கிருஷ்ணர் எங்கே கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல சிவன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திட்டது உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் உறுதியாக இருக்கின்றது இதை நீங்கள் ஒருபோதும் மறக்கவே முடியாது கீதையின் பகவான் சிவன்தான் என்று உறுதியாக நம்புகின்றீர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணரில்லை சிவன் என்று இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் இந்த உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் இதனை சொல்ல மாட்டார்கள் கீதையின் பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என்றால் இதன் மூலம் நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறார் என்பது நிரூபணமாகிறது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் சொர்க்கத்தில்தான் இருந்ததல்லவா இப்போது அந்த சொர்க்கமும் இல்லை எனவே நாராயணனும் இல்லை தேவதைகளும் இல்லை சித்திரம் இருக்கிறது அதன் மூலம் இவர்கள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் இவர்கள் சென்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் உங்களுக்குத்தான் உறுதியாக தெரியும் இன்றைய நாளிலிருந்து சரியாக ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது இப்போது அந்த ராஜ்யத்தின் கடைசி பகுதியாகும் சண்டையும் முன்னால் நிற்கிறது பாபா நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அனைத்து ராஜயோக பயிற்சி நிலையங்களிலும் இப்போது முரளியை படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள் படிப்பிப்பதற்கான யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது சித்திரங்களின் மூலம்தான் நல்ல விளக்கம் இருக்கின்றது சித்திரங்களின் மூலம்தான் நல்ல புரிதலும் கிடைக்க முடியும் முக்கியமான விஷயம் கீதையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணரா நிறைய வித்தியாசம் இருக்கிறதல்லவா சத்கதியை வழங்கும் வள்ளல் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சிவனா அல்லது கிருஷ்ணரா இந்த மூன்று விஷயங்களின் முடிவே மிக முக்கியமானதாகும் இதில்தான் பாபா அதிக அழுத்தத்தை கொடுக்கின்றார் இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று தங்களுடைய கருத்தை எழுதிக் கொடுக்கிறார்கள் ஆனாலும் இதன் மூலம் எந்த பலனும் இல்லை உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னவோ அதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் உங்களுடைய வெற்றியும் இதிலேதான் இருக்கிறது பகவான் ஒருவர்தான் என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்கிறீர்கள் கீதையை சொல்பவர்களும் பகவான் ஆகிவிட்டார்கள் என்பது கிடையாது பகவான் இந்த ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவி தேவதா தர்மத்தை தாபனை செய்கின்றார் பாபாவே இப்போது புரிய வைக்கின்றார் குழந்தைகளோடு மாயையின் சண்டை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போது வரை கர்மாதித்த நிலையை யாருமே அடையவில்லை அனைவருமே முயற்சி செய்து செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் எந்த நேரத்திலும் வாடி போகக்கூடாது இப்போது தலையில் பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது அதுதான் நினைவின் மூலம்தான் இறங்கும் அந்த பாவங்கள் அனைத்தும் தந்தையை நினைவின் மூலம்தான் இறங்கும் பாபா முயற்சியின் யுக்திகளை இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார் நினைவின் மூலம்தான் உங்களுடைய அனைத்து பாவமும் அழிகிறது நிறைய முட்டாள்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பாபாவை நினைவிலே செய்வதில்லை அவர்களுக்கு பாபாவின் நினைவில்லாத காரணத்தினால் பெயர் ரூபம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள் முகமகள் முகமகிழ்ச்சியோடு யாருக்குமே புரிய வைக்க வேண்டும் அது கூட கொஞ்சம் கடினமானதாகும் இன்று யாருக்கோ புரிய வைத்தார்கள் நாளை ஏமாற்றம் வருவதின் மூலம் குசி காணாமல் போய்விடுகிறது மாயையின் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால்தான் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றபடி அழுவது அடித்துக் கொள்வது அல்லது அமைதியற்றிப் போகக்கூடாது மாயை செருப்பால் அடிக்கிறது ஆகையினால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பாபாவின் நினைவின் மூலம்தான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் வாயிலிருந்து உடனே வார்த்தை வரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் படைப்பர படைப்பவராகிய தந்தையின் அறிமுகமுள்ள மனிதர் ஒருவர் கூட இல்லை மனிதர்களாக இருந்து கொண்டு தந்தையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் விலங்குகளை விட மோசமானதாகி விடுகிறதல்லவா கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள் என்றால் பாபாவை எப்படி நினைவு செய்வது இந்த பெரிய தவறைதான் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் கீதையின் பகவான் சிவபாபா அவர்தான் ஆஸ்தியை கொடுக்கின்றார் முக்தி ஜீவன் முக்தி முக்தியின் வள்ளல் ஒரே ஒரு சிவ தந்தை ஆவார் மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்களின் புத்தியில் இது நிற்பதே இல்லை அவர்கள் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சென்று விடுகிறார்கள் கடைசியில் கொஞ்சம் அறிமுகம் அனைத்து தர்மத்திற்கும் கிடைக்கும் இருந்தாலும் தங்களுடைய தர்மத்தில்தான் செல்வார்கள் உங்களுக்கு பாபாவே இப்போது புரிய வைக்கின்றார் நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள் இப்போது பாபாவை நினைவு செய்வதின் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும் இருந்தாலும் தலைகீழான எதிர்மாறான தொழிலை செய்துவிடுகிறீர்கள் இன்றைக்கு என்னுடைய நிலை வாடி போனதாகிவிட்டது பாபாவை நினைவு செய்யவே இல்லை என்று பாபாவிற்கு செய்திகளையும் எழுதுகிறார்கள் நினைவே செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வாடித்தானே போவீர்கள் இது இறந்தவர்களின் உலகமாக இருக்கின்றது அனைவருமே இப்போது இறந்துவிட்டார்கள் நீங்கள் பாபாவினுடையவராக ஆகியுள்ளீர்கள் என்றால் பாபாவின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்களும் பாவங்களும் அழிந்துவிடும் என்று இந்த தந்தை கூறுகின்றார் இப்போது உங்களுடைய சரீரம் மிகவும் பழைய தமோ பிரதானமாக இருக்கின்றது கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டேதான் இருக்கும் எதுவரை பாபாவின் நினைவிலிருந்து கர்மாதித்த நிலையை நீங்கள் அடையவில்லையோ அதுவரை உங்களை மாயை ஆட்டிக்கொண்டேதான் இருக்கும் யாரையுமே இந்த மாயை விடாது மாயை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்று சோதனை செய்து கொண்டே கவனமாக இருக்க வேண்டும் பகவான் சிவபாபாவே நமக்கு படிப்பை படிப்பிக்கின்றார் என்பதை ஏன் நாம் மறக்க வேண்டும் நம்முடைய உயிரினும் மேலானவர் அந்த சிவத்தந்தைதான் என்று ஆத்மா கூறுகிறது பாபாதான் தானம் செய்வதற்காக செல்வம் அளிக்கிறார் கண்காட்சி மேளாவில் நீங்கள் நிறைய பேருக்கு தானமும் செய்ய முடியும் தாங்களாகவே ஆர்வத்தோடு ஓடி சேவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அனைவருக்கும் புரியவையுங்கள் வையுங்கள் இப்போது பாபா பாபா ஆர்வமூட்ட வேண்டியிருக்கிறது அதிலும் கூட நன்கு புரிந்தவர்கள் வேண்டும் தேக அபிமானமுடையவர்களின் அன்பு யாருக்குமே தைக்கவே தைக்காது அநேக விதமான வாள்கள் இருக்கின்றன அல்லவா உங்களுடைய யோகத்தின் வாள்தான் மிகவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு சென்று நன்மையை செய்ய வேண்டும் என்றும் சேவைக்கான ஊக்கமுற்சாகம் உங்களிடம் இருக்க வேண்டும் கடைசியில் ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் ராஜிய பதவிகளை அடைவீர்கள் கடைசி காலத்தில் ஒரே ஒரு அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனை நினைக்க வேண்டும் பாபா மற்றும் ஆஸ்தியை தான் நினைவு செய்ய வேண்டும் ஆனால் மாயை ஒன்றும் குறைந்ததில்லை ஒரேடியாக நிறைய பேர் அரைகுன குறையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டும் போதுதான் தலைகீழான கர்மங்களின் கணக்குகளும் உருவாகிறது ஒருவர் மற்றவருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுகிறார்கள் தேகதாரிகளிடம் எனக்கு அன்பு அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகிவிடுகிறது என்று அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பாபாவிடம் செய்திகள் வருகின்றன தலைகீழான கர்மங்களை செய்துவிட்ட பிறகு நடந்துவிட்டது பாபா என்று சொல்கிறார்கள் அட தலைகீழான கணக்கு உருவாகிவிட்டது அல்லவா இந்த சரீரம் மிகவும் இப்போது வயதாகிவிட்டது இந்த வயதான பழைய சரீரத்தை நீங்கள் ஏன் நினைவு செய்கிறீர்கள் ஒரே ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சிவபாபாவே இப்போது கூறுகின்றார் இன்றைக்கு குசியாக இருக்கிறார்கள் பிறகு நாளைக்கு வாடி போய் விடுகிறார்கள் பிறவி பிறவிகளாய் பெயர் ரூபத்தில் மாட்டி வந்துள்ளீர்கள் அல்லவா சொர்க்கத்திலே இந்த பெயர் ரூபத்தின் நோய் ஒருபோதும் இருப்பதில்லை அங்கே மோகத்தை வென்ற குடும்பங்கள் தான் இருக்கின்றது நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் இந்த சாதாரண சரீரம் இல்லை என்பதை அனைவரும் சொர்க்கத்தில் தெரிந்திருப்பார்கள் அது ஆத்ம அபிமானிகளின் உலகமாகும் ஆனால் இந்த நரகம் இப்போது தேக அபிமானிகளின் உலகமாகும் பிறகு நீங்கள் அரை கல்பமாக ஆத்மா அபிமானிகளாக ஆகிவிடுகிறீர்கள் இப்போதுதான் நீங்கள் தேவி தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் ஆத்ம அபிமானியாக ஆவதன் மூலம் மிகவும் இனிமையானவர்களாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆகிவிடுகிறீர்கள் இப்படி மிகவும் குறைவானவர்களே பாபாவின் நினைவு மறந்து விடுகக்கூடாது என்று முயற்சி செய்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரே ஒரு சிவ பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் சாற்றையும் வையுங்கள் என்று பாபா கட்டளையிடுகின்றார் ஆனாலும் மாயை சாற்று வைக்கவும் விடுவதில்லை இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்ய வேண்டும் இவர் நமது சிவத்தந்தை பதிகளுக்கெல்லாம் பதியாகவும் இருக்கின்றார் தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாகவும் இருக்கின்றாரல்லவா பாபாவை நினைவு செய்த பிறகு மற்றவர்களை கூட தங்களுக்கு சமமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் இதில்தான் தான் மிக மிக நல்ல ஆர்வங்களை வைக்க வேண்டும் சேவாதாரி குழந்தைகளை பாபா வேலையிலிருந்து விடுவித்து விடுகிறார் சூழ்நிலைகளைகளை பார்த்து இப்போது இந்த தொழிலில் ஈடுபட்டு விடு என்று சொல்கிறார் குறிக்கோள் கூட முன்னால் நிற்கின்றது பக்தி மார்க்கத்தில் கூட சித்திரங்களுக்கு முன்னால் நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா நீங்கள் ஆத்மா என்று மட்டும் புரிந்து ஒரே ஒரு பரமாத்மா சிவத்தந்தையை நினைவு செய்ய வேண்டும் விசித்திரமானவர்களாகி அசரீதியாகி விசித்திரமான நிராகாரமான தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதுதான் உழைப்பதற்கான நேரமாகும் உலகத்திற்கு எஜமானர்களாவது ஒன்றும் சாதாரண சுலபமான காரியமில்லை நான் இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக இறைவன் ஆவதில்லை ஆனால் தந்தையின் குழந்தைகளாகிய உங்களை ஆக்குகிறேன் என்று சிவபாபா கூறுகிறார் எவ்வளவு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது நல்ல நல்ல குழந்தைகளுக்கு கூட தானாகவே இந்த கவலை இருக்கும் விடுமுறைகளை எடுத்துக்கொண்டு சேவைகளில் ஈடுபட வேண்டும் நிறைய குழந்தைகளுக்கு வந்தனம் கூடவே இருக்கிறது மோகமும் இருக்கிறது உங்களுடைய அனைத்து வியாதிகளையும் வெளியில் வரும் என்று பாபா கூறுகிறார் நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மாயை தானாக உங்களை விட்டு விலகிவிடும் நினைவுதான் முக்கியமானதாகும் படைப்பு மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையின் ஞானம் இப்போது கிடைத்திருக்கிறது வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் யாரும் துக்கம் கொடுப்பதில்லை குளிர்ந்தவர்களாகி நடக்கிறார்கள் என்றால் பாக்கியம் உருவாகி கொண்டே செல்கின்றது ஒருவேளை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவருடைய பாக்கியத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது யாருடைய பாக்கியத்தில் இருக்கிறதோ அவர்கள் நல்ல நல்ல விதத்தில் ஞானத்தை கேட்கிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று அனுபவமும் சொல்கிறார்கள் அல்லவா என்னவெல்லாம் செய்தோமோ அதன் மூலம் துர்கதியைத்தான் அடைந்தோம் என்று இப்போது யாருக்கும் தெரிந்துவிடும் பாபாவை நினைவு செய்தால்தான் சத்கதியை அடைய முடியும் யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நினைவு செய்வார்கள் என்றால் இல்லை என்றால் யோகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தால் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அரை கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள் இப்போது பாபா கிடைத்திருக்கின்றார் மாணவ வாழ்க்கை இருக்கிறது என்றால் அனைவருக்கும் குசி இருக்க வேண்டும் என்று சிவபாபாவையே இப்போது கூறுகின்றார் ஆனாலும் பாபாவை அடிக்கடி குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் நீங்கள் கர்ம யோகிகள் என்று பாபா இப்போது கூறுகின்றார் இந்த தொழில் போன்றவற்றை செய்துதான் ஆக வேண்டும் குறைவாகவே உறங்க வேண்டும் நினைவின் மூலம்தான் அதிகமான வருமானம் கிடைக்கின்றது குசியின் நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கண்டிப்பாக குசி நினைவில் அமர வேண்டும் பகலில் நேரம் கிடைப்பதில்லை என்றால் இரவிலே நேரம் ஒதுக்கி அப்பாவின் நினைவில் இருக்க வேண்டும் நினைவின் மூலம்தான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் யாருக்காவது பந்தனம் இருக்கிறதென்றால் எனக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் இதிலிருந்து யாரும் எங்களை தடுக்க முடியாது என்று சொல்லலாம் அரசாங்கத்திற்கு மட்டும் சென்று புரிய வையுங்கள் வினாசம் இப்போது முன்னால் நிற்கிறது என்று இறை தந்தை கூறுகின்றார் என்று கூறுங்கள் ஒரே ஒரு சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் அனைத்தும் விநாசமாகும் மேலும் இந்த கடைசி பிறவி நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆகையினால் நீங்கள் தூய்மையாகின்றீர்கள் ஆனால் யாருக்கு ஞானத்தின் போதை இருக்கிறதோ அவர்கள்தான் சொல்வார்கள் இங்கே வந்துவிட்டு பிறகு தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டிருந்தால் என்பது கிடையாது தேக அபிமானத்தில் வந்து சண்டையிடுவது என்றால் அது கோபம் எனும் பூதமாகி விடுவது போலாகும் பாபா கோபப்படுபவர்களின் பக்கம் பார்ப்பது கூட இல்லை சேவை செய்பவர்களிடம் அன்புதான் அவருக்கு இருக்கிறது தேக அபிமான நடத்தை தெரிகிறது பாபா நினைவு செய்தால்தான் மலராக முடியும் முக்கியமான விஷயமே நினைவுதான் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டே இருந்தாலும் ஒரே ஒரு சிவத்தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சேவையில் உங்களுடைய தூய்மையான உழைப்பை கொடுக்க வேண்டும் பிராமணர்கள் தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும் உப்பு நீராக ஆகக்கூடாது சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்படைகிறார்கள் பாபாவிடம் கூட வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவியை அடைவார்கள் உங்களுக்கு காட்சி கூட ஏற்படும் பிறகு அந்த சமயத்தில் நாம் தவறு செய்துவிட்டோம் என்று நினைவு கூட வரும் அதிர்ஷ்டசாலி இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று இப்போது பாபா சொல்லிவிடுகின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக பந்தனமற்றவர்களாக ஆவதற்கு ஞானத்தின் போதை சதா இருக்க வேண்டும் தேக அபிமான நடத்தையே இருக்கக்கூடாது தங்களுக்குள் ஓரப்பானவர்களாக உப்பு நீராக இருக்கக்கூடாது உங்களுக்குள் இருக்கும் ஓவர்ப்பான சமஸ்காரங்கள் இருக்கக்கூடாது தேகதாரிகளிடம் உங்களுக்கு அன்பு இருக்கக்கூடாது அப்படி அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியாது இரண்டாவது கர்மயோகியாகி இருக்க வேண்டும் கண்டிப்பாக நினைவிலே தந்தையின் நினைவிலே அமர வேண்டும் ஆத்ம அபிமானிகளாக ஆகி மிகவும் இனிமையானவர்களாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சதா சேவையில் கலைப்பற்ற உழைப்பை கொடுக்க வேண்டும் வரதானம் ஏக்னாமி அதாவது ஒருவரையே நினைப்பது மற்றும் எக்னாமி இருப்பது ஆகிய இந்த பாடத்தின் மூலம் குழப்பத்திலும் கூட ஆடாத அசையாதவர்களாக ஆக வேண்டும் ஏக்னாமி எக்னாமியாக இருக்க வேண்டும் சமயத்தின் பிரமாணம் அசாந்தி மற்றும் குழப்பத்தின் வாயு மண்டலம் இப்போது அதிர அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது அத்தகைய இத்தகைய நேரத்தில் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இதற்காக சமயத்தின் பிரமாணம் டச்சிங் மற்றும் கேட்சிங் பவரின் அவசியம் உள்ளது இதைத்தான் நீங்கள் அதிகரிப்பதற்காக ஏக்னாமி எக்னாமியாக இருக்க வேண்டும் ஏக்னாமி மற்றும் எக்னாமியை கடைபிடியுங்கள் குடிய கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகளின் புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்கும் காரணத்தால் பாப்தாதாவின் வழிகாட்டுதலை அவர்கள் சகஜமாக கேட்சி செய்து குழப்பத்திலும் கூட அவர்கள் ஆடாத அசையாதவர்களாக இருப்பார்கள் ஸ்லோகன் ஸ்தூல சூட்சம ஆசைகளை தியாகம் செய்யுங்கள் அப்போதுதான் எந்தவிதமான பிரச்சினைகளும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் ஸ்தூல சூட்சம ஆசைகளை தியாகம் செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் எந்தவிதமான பிரச்சினைகளையும் எதிர்கொள்ள முடியும் ஓம் சாந்தி